ஆடியோவில் இருந்த குரல் தன்னுடையது இல்லை என்று பொன்னையன் கூறினாலும் மக்களுக்கு அது யாருடைய குரல் என்று தெரியும் என வி கே சசிகலா தெரிவித்துள்ளார். பழனிசாமிக்கு 9 எம்எல்ஏக்கள் ஆதரவு மட்டுமே இருப்பதாக பொன்னையன் பேசியதாக ஆடியோ வெளியாகி அரசியல் அரங்கில் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் அது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சசிகலா, ஆடியோவில் பேசியவர் அதிமுகவிலிருந்துதான் பேசுவதால் அதெல்லாம் தெரிந்து கூட பேசியிருக்கலாம் என்று கூறியுள்ளார். பொன்னையன் அது தன்னுடைய குரல் இல்லை என்று மறுத்தாலும் அது யாருடைய குரல் என மக்களுக்கு தெரியும் என்றும் சசிகலா தெரிவித்துள்ளார். பேசினாங்களோ அவங்களும் அங்கிருந்து தானே பேசுறாங்க, அவங்களுக்கு ஒரு கால் தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சு கூட அவங்க சொல்லியிருக்கலாம். அவர் பேசினது உண்மை இல்லை, வேற யாரோ ஆடியோ மாடுலேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பார்க்குற பொதுமக்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் குரல் யாருடைய குரல். அதிமுகவில் தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக விமர்சித்த சசிகலா, அதன் காரணமாக தொண்டர்கள் மத்தியில் கவலை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.